நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நாம் அனைவரும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் மிக கடினமாக உழைத்து பணத்தை சேர்க்கின்றோம் அவ்வாறு சேர்க்கக்கூடிய பணமானது நமது வீட்டில் இருக்கக்கூடிய யாரும் எந்தவிதமான வீண் செலவுகளும் செய்யாமல் அந்த பணத்தை பாதுகாத்து நமது எதிர்காலத்திற்காக வைக்க வேண்டும் என்று நினைத்து வைத்திருப்போம் அவ்வாறு வைத்திருக்கக்கூடிய பணமானது எந்த விதத்தில் கரைகிறது எதனால் செலவாகிறது என்றே தெரியாத அளவிற்கு வீண் செலவுகளும் மருத்துவ செலவுகளும் மற்ற சில பிரச்சனைகளும் வந்து நமது பணத்தை கரைத்து கொண்டே இருக்கும் இது எதனால் நடக்கிறது இதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கவலைப்பட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கான காணொளி இந்த காணொளி இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பணம் போகும் வழி தெரியாமல் புலம்பக்கூடிய அன்பர்கள் செய்ய வேண்டியது ஒரு மிக எளிய பரிகார முறை இந்த பரிகார முறையை நீங்கள் செய்யும் பொழுது செய்யக்கூடிய நாளானது அமாவாசை நாளாக இருந்தால் மிகவும் நல்லது அந்த அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையில் வருவதாக இருந்தால் மிகவும் விசேஷம் இந்த இரண்டு தினங்களில் நீங்கள் செய்தால் நல்லது இந்த தினங்களில் நீங்கள் செய்தால் நல்லது இதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது நன்றாக பழுத்த எந்த விதமான குறைபாடுகளும் புள்ளிகளும் இல்லாத ஒரு பெரிய அளவிலான உருண்டையான எலுமிச்சம் பழம் அந்த பழத்தினை எடுத்து முதலில் அதை சுத்தமான நீரினால் விடுங்கள் இரண்டாவதாக அதை சிறிதளவு பன்னீர் சேர்த்து சுத்தம் செய்யுங்கள் மூன்றாவதாக இதுதான் மிக முக்கியமானது அந்த எலுமிச்சம் பழத்தை சிறிதளவு கல் உப்பு கரைத்த நீரில் கழுவி எடுத்துக்கொள்ளுங்கள் இவ்வாறு மூன்று முறை சுத்தம் செய்த அந்த எலுமிச்சம் பழத்தை பல்குத்த பயன்படுத்தக்கூடிய குச்சிகளை வைத்து அதாவது இந்த குச்சிகள் கடைகளில் கிடைக்கும் அதில் நான்கு குச்சிகள் கொண்டு வந்து இரண்டு குச்சிகளில் மஞ்சளும் இரண்டு குச்சிகளில் குங்குமமும் முழுவதுமாக பூச வேண்டும் இவ்வாறு பூசக்கூடிய மஞ்சள் குங்குமம் நீரில் கலைத் கரைத்து குலைத்த சாந்தாக இருந்தால் மிகவும் நல்லது அவ்வாறு தான் பூச வேண்டும் அவ்வாறு பூசிய பிறகு அந்த எலுமிச்சை கனியில் நான்கு புறங்களும் அதாவது சிகப்பு இருக்கும் இடத்திற்கு நேராக மஞ்சள் வரும்படி எதிர் எதிர் திசையில் நான்கு பக்கமும் அந்த குச்சிகளை குத்த வேண்டும் நான்கு பக்கமும் சரியாக வரும்படி பார்த்து குத்த வேண்டும் குத்தி முடித்த பிறகு இந்த எலுமிச்சை கனியின் மேல் பகுதியில் அதாவது இந்த குச்சிகள் இருக்கக்கூடிய மேல் பகுதியில் சிறிதளவு சந்தனத்தை வைக்க வேண்டும் அடுத்ததாக அதன் மீது தூய சிவப்பான குங்குமத்தை இட வேண்டும் இவ்வாறு இட்ட பிறகு இதை எடுத்து சென்று மூன்று ரோடுகள் சந்திப்பு வரக்கூடிய இடத்தில் போட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் அவ்வாறு போட்டுவிட்டு வந்த பிறகு நீங்கள் உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுவதை காணலாம் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய பண விரயமானது குறையும் இந்த பண விரயம் ஏற்பட காரணங்களாக ஏவல் சூனியம் காசு வெட்டி போடுதல் பிறருடைய கண் திருஷ்டி சில மனிதர்களுக்கு பணம் கொடுப்பதனால் ஏற்படக்கூடிய தோசத்தினால் உங்களுக்கு பணம் வீண் செலவாகுவது அனைத்தும் கட்டுப்படும் எனவே இந்த எளிய பரிகார முறையை செய்து பணம் உங்கள் வீட்டில் தேவையில்லாமல் செலவாவதை தடுத்தும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை பத்திரமாக பார்த்துக்கொள்ளவும் இந்த பரிகார முறையை நீங்கள் செய்வதால் உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணமானது உங்கள் வீட்டிலேயே இருக்கும் வீண் செலவுகள் வராது பணமானது மடங்கு பெருகும் இந்த காணொலியை காணக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு இந்த முறை தேவைப்பட்டால் செய்து பயன்பெறுங்கள் அல்லது பண விரயம் ஆகக்கூடிய அன்பர்கள் எவராவது உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த காணொலியை பகிருங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் பல நல்ல காணொலிகளை காண எப்பொழுதும் இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்